ஓகே கேஸ் ஆம் பேக் வித் அதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் ஒரு பெரிய பர்த்டே விஷஸ் அண்ட் கண் ஒரு மரியாதை இருக்கும். இப்போ தான் எழுந்தேன் ஆக்சுவலாக. நாளைக்கோ இன்றைக்கி ஈவினிங்கோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு சிடிபி. ஸோ சிடிபினா காமன் டிஸ்பிளே பிக்சர், விச் இஸ் காமன் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தளபதியோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்மேடாக ஒன்று பண்ணுவாங்க. சூப்பராக தரமாக தரமாக நிரந்தரமாக பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணுவாங்க ஒரு போஸ்டர். அந்த ஒரு போஸ்டர் பார்த்திங்கன்னா முன்னாடியே லீக் பண்ணிட்டாங்க போல். ஸோ எழுந்த உடனே ட்விட்டர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்த ஒரு விஷயம் அது. ஸோ முன்னாடியே பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லைட்டாக தான் நம்ம பார்த்த அந்த போஸ்டர். சரி, உங்கள் முன்னாடியே நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக அதை நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி இது யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா கிளின்டன் ரோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் தான் அந்த போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க காமன் டிபின்றது. அண்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். பிகாஸ் நான் சும்மா தான் பார்த்தேன், அது பார்க்கும்போதே அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருந்தது. அது எது யார் லீக் பண்ணதுன்னு தெரியல. பட் ஆக்சுவலாக இந்த டைமில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கவே கூடாது. அண்ட் இன்றைக்கி இது ஒரு 1 hour நெட்ஃப்ளிக்ஸில் ஜகம தந்திரம் வர வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபோன் என் கையில் தான் இருக்குது. நானே பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி தான் ட்விட்டருக்கே போகிறேன். போயிட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம். ரைட்டு, எங்கள் ட்விட்டரு ஃபஸ்ட் நம்ம பிக்சரை சேவ் பண்ணிடலாம். ரைட்டு, சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது ஃபோட்டோ. அப்படியே என்னோடய ஃபோனோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போயிடலாமா? ஸோ காமன் டிஸ்பிளே பிக்சரை நம்ம பார்த்துருவோமா? ஸோ உங்களோட ஃபோனோட பிரைட்னஸ் ஐ மீன் அந்த ஸ்க்ரீன் பிரைட்னஸ்லாம் ஏற்றிங்க, அப்போ தான் கிளியராக தெரியும். வித் த கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா காமன் டிபி. அண்டு போன வாட்டி டிசைன் பண்ணப்போ சில ஃப்ளாஸ்லாம் இருந்தது. போன காமன் டிபியில் தளபதி அவர்களோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் பண்ணவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட ரிலீஸ் பண்ணியிருந்தார் ட்விட்டரில். அண்ட் இந்த வாட்டி தரம் தரம் நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு ரூம் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம மெர்சல், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி தளபதி அவர்கள் நாளைய தீர்ப்பு கெட்டப்பில் ஒருத்தர் இருக்கார். பக்கத்தில் கில்லி, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு தளபதி, கிளாசிக்கான தளபதி, அதுக்கு பின்னாடி இன்னொரு கிளாசிக்கான தளபதி. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடாக கிளாசிக்கான தளபதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம துப்பாக்கி தளபதி அவர்கள், போக்கிரி, காவலன். ஸோ நிறைய படங்களோட தளபதி அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவில் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு நானே தான்ப்பா போட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபோட்டோவே இருக்குது. ஸோ விச் இஸ் டோட்டலி கிரேட். தளபதி 65 ஃபஸ்ட் லுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். ப்ரோ கிளின்டன் ப்ரோ, அல்டிமேட்டான ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு சூப்பரான கிஃப்ட் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் போகிறோம்னா டைம் 7:00 இருக்குது. அது எதை மீன் பண்ணுதுன்னு தெரியல. அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சாரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது, ஒரு பீரோவில் ஒட்டி வச்சுருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஃபோன் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட ஃபோட்டோ, அதுக்கு மேலே அவங்களோட சிஸ்டர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பக்கத்தில் ட்ரோஃபி. ஸோ பயங்கரமான டீட்டெயில்ஸ் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காமன் டிபின்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவரோட பர்த்டே வர வரைக்கும் இதுதான் அவங்க நிறைய பேரோட ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுப்பாங்க. சில பேர் அது போஸ்ட்டாகவும் போடுவாங்க, அவங்களோட விருப்பம் தான் அது. அண்ட் ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். சூப்பராக பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நான் கிளின்டன் ப்ரோ கிட்ட ஒரு 2 times பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபோனில் கிடையாது, மெசேஜில் நான் பேசியிருப்பேன். அவர் ஒரு பக்கா மூவி போஸ்டர்லாம் டிசைன் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கார். ஸோ ஆல் த பெஸ்ட். கூடிய விரைவில் நீங்கள் நம்ம தளபதி அவர்களோட படத்துக்கும் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா தளபதி ஃபேன் சார்பாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பெரிய விஷ் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி 18 இன்னொரு 2 days இருக்குது. அண்டு எல்லோரும் வெயிட் பண்ணுறது அந்த சன் பிக்சர்ஸோட ட்வீட்டுக்கு தான். அண்ட் இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. இந்த காமன் டிஸ்பிளே பிக்சர் போன வருஷம் பண்ணதை விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக டீட்டெயில்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. ஸோ யார் யார் இந்த பிக்சர் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி அண்ட் இப்போ பார்த்துருப்பீங்க, உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் ஜகமே தந்திரம் மத்தியானம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு கொஞ்சம் கடைக்கு போகணும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜகமே தந்திரம் பார்த்துட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மரண ஆனஸ்ட் ரிவ்யூன்றது நம்ம போட்டுடலாம். இந்த காமன் டிபி, இந்த சமாச்சாரம், இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுரா சாமி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழையபடி அந்த வைப்ஸ்ன்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வீடியோன்றது அப்லோட் பண்ணிக்கிங்க இந்த ரீசனுக்காக தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு இன்னும் நிறைய வீடியோ சொல்லுங்க, சந்திக்கிறேங்க. ஐஸ் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். கைய வச்சு பாரு வெடிக்கும் போரு, தெரிக்கும் தளபதிக்கு நீங்க தலைவணங்கி பாரு. வட்டமா வாழ்க்கை என்று இங்க சொன்னதாரு, இங்க ஜெயிக்கலாம்.